வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வாழை இலை மனத்தோட வாழை இலை கோழி வறுவல் எப்படி செய்யறன்னு பார்க்கலாங்க. வாழை இலை சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்துங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். ஒரு வாழை இலை எடுத்து அதில் பட்டர் தடவிக்கலாங்க. டயட்டுக்காக இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்ணெய் தடவிக்குங்க, இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மேலே நாம் முதல்ல ஊற வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அந்த சிக்கனை பரவலாக வச்சுக்கலாம். குட்டாக வைக்காதீங்க, நல்லா பரவலாக வச்சுக்கோங்க. இன்னொரு இலையில் நான் வெண்ணெய் தடவி வச்சுருக்கிறேங்க, அதை அப்படியே இது மேலே வச்சு அலுங்காப்பில் மடக்கிக்கலாம். அது மேலே இன்னொரு இலையை வச்சுங்க, நல்லா நூல் போட்டு கட்டியிருக்கிறேங்க. இனி வந்து நம்ம இதை தோசைக்கல்லை வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க, இப்போ நான் அது மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த வாழை இலையில் கட்டினோம் இல்லைங்க, அந்த சிக்கனை இது மேலே வச்சுக்கிறேன். வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுங்க, 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ நாம் அதை எடுத்துடலாம்.
நல்லா குக்க ஆயிடுச்சுங்க. வாழை இலையை வச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் குக் பண்ண வாழை இலை கோழி வறுவல் தயார். இது டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இதை எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.